திராவிட கட்சிகளில் என்று சொன்னால் தலித்துக்களுக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிற ஆர் எஸ் பாரதிக்கு நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இந்த நாட்டில் திராவிட கட்சிகள் என்று சொன்னால் தலித்துக்கள் முன்னேற முடியாதா? என்னுடைய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தானே இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். நாங்கள் எங்களுடைய முன்னேற்றத்துக்காக தானே அவர் இரவு பகல் பாராமல் திட்டங்களை செயலாக்கினார், பல திட்டங்களை கொண்டு வந்தார். அப்படி இருக்கின்ற போது திராவிட கட்சிகளை வாழ வைத்ததே ஆதி தமிழர்களாக நாங்கள் தானே. நாங்கள் இல்லை என்றால் திராவிட கட்சிகள் எப்படி தமிழகத்தில் காலொன்று இருக்க முடியும், வேறொன்று இருக்க முடியும், தமிழகத்தில் ஆட்சி எப்படி இருக்க முடியும்? திராவிட கட்சிகளுக்கு ஆதியும் அந்தமும் நாங்கள் தானே. இன்று வரை திராவிட கட்சிகள் வளர்ப்பவர்கள் தலித்துகள் தானே. தலித்துகள் இல்லாமல் திராவிடம் எங்கு வந்தது? நாங்கள் தானே ஆதி திராவிடர்கள். இது தெரியாமல் குழந்தை தன போல பேசி வருகிறாரே ஆர் எஸ் பாரதி. ஆர் எஸ் பாரதி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் கட்சிக்காக பேசுங்கள், மற்ற சாதியினரை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். உங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டுமானால் எங்களை பகித்துக் கொள்ளாதீர்கள். மு க ஸ்டாலின் முதல்வர் ஆவதும் எங்கள்கிட்டதான் இருக்கிறது, அவர் முதல்வர் ஆகாமல் போவதும் எங்கள் கையில் தான் இருக்கிறது. அதற்காக எங்களுடைய புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துள்ளார்கள். அந்த வாக்குரிமை ஒரு மனிதன் ஒரு வாக்கு, எல்லோருக்கும் சமமானது. அதை நாங்கள் சரியாக உபயோகப்படுத்தினால் எங்கள் நிலைமை, தமிழகத்தின் நிலைமை வேறாக இருக்கும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் திமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினரும் அமைப்பு செயலருமான ஆர் எஸ் பாரதி அவர்கள் தலித் மக்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிகள் திராவிட கட்சிகள் கலைஞரால் போடப்பட்ட பிச்சை என்று கொச்சைப்படுத்தி ஏளனமாக பேசியிருக்கிறார். ஆர் எஸ் பாரதியை தமிழக தலித் கட்சியின் சார்பிலும் கோடான கோடி தலித் மக்களின் சார்பிலும் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஆர் எஸ் பாரதியை கட்சியை விட்டு நீக்க வேண்டும். பாரதி என்ற பெயரை வைத்து கொண்டு பாரதி என்ற பெயருக்கு கலகம் கற்பிக்கின்ற வகையில் செயல்படும் ஆர் எஸ் பாரதி வாயை அடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆர் எஸ் பாரதியின் வாயை நாங்கள் அடக்குவோம். இது தலித் மக்களை வேதனைப்படுத்திய செயல். ஆர் எஸ் பாரதிக்கு ஏற்கனவே இனிஷியலில் ஆர் எஸ் இருப்பதால் கொஞ்சம் ஓவராக தான் பேசிக்கொண்டு வருகிறார். மேலும் ஒரு ஆர் எஸ் அவரோடு சேர்ந்து விட்டது, ராஜ்யசபா உறுப்பினர் பதவி. ஆர் எஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் நன்றாகவே அது என்னவென்று. அது அளவுக்கு அதிகமாக ஆர் எஸ் பாரதியிடம் இருப்பதால் தான் இப்படி தேவையில்லாதவற்றை தேவையில்லாத இடங்களில் பேசி வருகிறார். உடனடியாக ஆர் எஸ் பாரதி தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், தன்னுடைய செயலுக்கு தலித் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் விரைவில் ஆர் எஸ் பாரதியை கண்டித்து ஆர் எஸ் பாரதியுடைய வீடு முற்றுகையிடப்படும். நியாயம் கேட்டு அறிவாலயத்துக்கு தலித் மக்கள் திரளுவார்கள். மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து நியாயம் கேட்பார்கள், அவரிடம் விளக்கமும் கேட்கப்படும்.